வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பாக்க போறது முருங்கக்காய் கூட்டு, அது கூட ரசம் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோவில பாக்கலாங்க. இந்த முருங்கை மரத்துல நமக்கு முருங்கைக்காய், முருங்கை பூவு, முருங்கை இலை மூணுமே நமக்கு ரொம்ப பயனுள்ளதுங்க, ரொம்ப சத்து நிறைந்தது. இப்ப இந்த முருங்கைக்காய பறிச்சு நம்ம கூட்டு வைக்க போறோம். நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் பறித்துக்கலாம். முருங்கைக்காய் கூட்டுக்கு 4 முருங்கைக்காய், 1 கப் தேங்காய், 1 20 சின்ன வெங்காயம், 1 6 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், சீரகம், இதெல்லாம் இப்ப நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடிச்சா கட் பண்ணிக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம்னால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். புளி போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்த முருங்கைக்காவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணும். முருங்கைக்காவை எப்பவும் தண்ணில தான் நறுக்கி போடணும். இப்ப நம்ம இந்த முருங்கைக்காவெல்லாம் இந்த பாத்திரத்துல போட்டு அவிய போட்டு எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊத்தினா போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். இந்த முருங்கைக்காயில உப்பு பிடிக்கணும், அதனால நம்ம உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சளும் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு நம்ம பாத்துக்கலாம். முருங்கைக்காய் தண்ணியெல்லாம் வத்திட்டு எல்லாம் காயெல்லாம் முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு இப்ப நம்ம இதை தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், உளுந்த பருப்பு போட்டுக்கலாம், 1-3 வத்தலை போட்டுக்கலாம். அது கூட இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் மசாலாவை போடணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். புளி சேர்த்துருக்கோம், அதெல்லாம் ஒரு தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால 1 தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலாவை நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த தேங்காவில் நம்ம பூண்டு வச்சு அரைச்சோம், அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த அவிச்சு வச்சிருக்கிற இந்த முருங்கைக்காவை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீய சிம்மில் வச்சு நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டு. இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காவை கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சுவையான முருங்கைக்காய் கூட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிட்டுங்க. இந்த முருங்கைக்காய் கூட்டை ரசத்தோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால இப்போ நம்ம ரசம் வைக்கலாம். ரசம் எப்படி வைக்கணுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், ஒரே ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை, 1/6 பல் பூண்டு. தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். 1 சொம்பு தண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி, எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கணும், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்ல மாதிரி நல்லா பினஞ்சிக்கணும். டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கரெக்டா இருக்குது. ரசத்துக்கு எப்பவுமே கொஞ்சமா தான் எண்ணெய் ஊத்தணும், நிறைய எண்ணெய் ஊத்த கூடாது. கடுகு, உளுத்த பருப்பு போட்டுக்கலாம், 2 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில இந்த மசாலாவை நல்லா இப்படி வதக்கணும், நல்ல ஒரு வாசனை வருது. நம்ம இந்த கரைச்சு வச்சிருக்கிற இந்த ரசத்துக்குள்ள தண்ணி அதில் ஊத்திடலாம். இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விட கூடாது. ரசம் நல்லா சூடேறி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நுரகுடி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சுவையான ரசம் நமக்கு இப்போ ரெடி ஆயிட்டு. சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதே மாதிரி ரசம் வச்சு முருங்கைக்காய் கூட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.